இவருக்கும் வணக்கம். ரொம்ப நல்லா இருக்குது, ரெஸ்பான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹார்ட்னிங்காக இருக்குது. ரொம்ப நன்றிங்க. தியேட்டர்லேயும் இன்னும் ஸ்க்ரீன்ஸ் வரணும். என்னதான் நம்ம இது ஸ்மால் பட்ஜெட்னு நினச்சிக்காதீங்க, இந்த நிறைய ஹார்ட் அண்ட் சோல் போட்டிருக்காங்க என்டையர் டீமும். ஸோ ஐ ஹோப் தியேட்டர் ஓனர்ஸும் நிறைய ஸ்க்ரீன்ஸ் கொடுப்பாங்கன்னு என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். ஹேண்ட் ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு குட் ஜாப்னு சொன்னாங்க. சேக்கன் மட்டும் வேற யாராவது அதுக்கு அப்புறம் நான் நீங்க எடுத்துட்டீங்களே. அதுக்கு பேசல இல்ல பேசல அதுக்குள்ள இங்க வந்துட்டாங்க. இங்க வந்துட்டாங்க. அதனால பேச டைம் இல்ல. ஹாய் எவ்ரிவன். For us it's very emotional because we have been working on this project for so many years. But what we are waiting is to know your response. So far it has been great. Personally for me I saw myself on the big screen when I was 8 years old, and after this film I'm planning to take a big break for my education. I'm moving to London, so maybe this is for a while at least is going to be my last film that I get to see on the big screen. So I'm very happy that it's Minmini and I get to see this character Praveena. If I have to I mean the visuals are amazing, the story is amazing. Sorry. Everyone has done a good job, so but I think I'm out of words, so thank you very much. Please give all your love and support. Ellarkum vanakkam. Ellarkum vanakkam. Inga vandirukka media ellarkum romba thanks. Inga varatha nalla support pannirukinga. Idhu varaikkum paatha press show ellathiyum nalla sollirukinga. So adhe maari audience oda reaction adhe maari irukum naan pray pannikiren. Appuram இப்போ நடுங்கிட்டு இருக்கேன், எனக்கு எமோஷனலாக இருக்குது. ஆனால் இந்த நடுக்கத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டான கான்ஃபிடன்ஸ் எனக்கு படத்து மேலே வந்திருக்கு. ஏன்னா நான் இப்போ தான் படம் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் எல்லாருமே. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சொன்னது தான் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது எனக்குமே. ப்ரெஷ் ஷோ பார்க்கும்போது ஒரு பதட்டம், ஏன்னா வெளியே தெரியல. பார்த்து முடிச்சு எல்லோரும் வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. இன்றைக்கி அது டபுளாக இருக்குது, 9th அன்றைக்கி அது ட்ரிப்புள் ஆகும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. எப்பயுமே தமிழ் சினிமா தான் டாப். ஓகே, இதுக்கு முன்னாடி மலையாளம் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், ஹிந்தி இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், தெலுங்கோ யாராக இருந்தாலுமே நம்மளை ரொம்ப பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சமீப காலத்தில் எல்லாருமே இந்த ஆக்ஷன் ஆக்ஷன் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம். ரீசெண்டாக மலையாளம் ஃபிலிம்ஸில் இந்த ஒன்லைனர்ஸ் ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துகிட்டு இருக்கு. நம்ம நான் சொன்ன மாதிரி இந்த மஞ்சுமல் பாய்ஸ்லாம் நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ எங்கள் படமும் அந்த மாதிரி ஒரு எமோஷன் தான், ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீல்ட். நான் சொன்ன மாதிரி எப்பயுமே ஒரு ஃபேஷன் சைக்கிள் மாதிரி சினிமாவில் வந்து கதைகள் ஒரு சைக்கிள் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஆக்ஷன் தாண்டி இந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ இது அலிதா ஆல்ரெடி இதில் அவங்க தான் கிங்கு இந்த மாதிரி எமோஷ்னல்ஸை ஹேண்டில் பண்ணுறது இந்த கேரக்டர்ஸ்லாம். ஸோ இதில் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்காங்க. லாட் ஆஃப் அதர் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஜானர்ஸை எடுத்து பண்ணணுன்றது தான் ஐடியா. எனக்குமே வந்து ரொம்ப சர்ப்ரைஸ். ஏன்னா எனக்கு இந்த படத்தை வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்பயோ முடிச்சிட்டோம் அவங்க வந்து ஒரு பிரிட்டிஷ் மியூசிக் கம்போசரோட ட்ராக்ஸ் வச்சு தான் எனக்கு படத்தை போட்டு காமிச்சாங்க. அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப இன்டர்நேஷ்னல் மியூசிக்கை வச்சு தான் எனக்கு படத்தை எடிட் பண்ணி காமிச்சாங்க. அன்னிலேருந்தே எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, இது நம்ம படம் முடித்ததுக்கப்புறம் நம்ம யாரை வச்சு மியூசிக் போட போகிறோம், நம்ம படம் அதை வச்சு பார்த்துட்டோம், இது கரெக்டாக வருமானது தான் டென்ஷன். ஸோ எடுத்துகிட்டு ஒரு 6 மாதம் எங்களால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியல, யாரும் மியூசிக் எடுத்துன்னு பண்ணவே முடியல. ஒரு நாள் வந்து கேட்டாங்க அலிதா இந்த மாதிரி நம்ம அவங்கள அப்ரோச் பண்ணலான்னு. நீங்கள் உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இருக்குல்ல, நீங்கள் போய் பாருங்கள். அவங்க ஓகேன்னா ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது அவங்கள ஓகே சொல்ல வைக்கிறது, இது பெரிய விஷயம்.
ஏன்னா அவங்க இதை விட பெரிய படங்களை லான்ச் ஆகணும்னு நினைப்பாங்க. இட்ஸ் நம்ம வந்து ஒரு குட்டியான படம் தான் எடுத்திருக்கோம். இது கரெக்டாக இருக்குமா, நம்மளே சார் எனக்கு சார் ரொம்ப பழக்கம் வேறு, அது போய் கேட்குறது கரெக்டாக இருக்குமா எனக்கு தெரியல. நீங்கள் கேட்டு அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா வில் லுக் ஃபார்வர்ட் அப்படின்னு. அவங்க ஒரு ஒரே விஷயம் தான் கேட்டாங்க, எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டைம் கொடுத்தோம், இப்போ நீங்கள் ரிசல்ட்டை பார்க்குறீங்க, நான் ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், எல்லாருமே ரஹ்மான் சாரோட பொண்ணுன்னு அந்த மாதிரி எலக்ட்ரானிக் மியூசிக் இப்படிலாம் இருக்கும்னு எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி தான் மோர் ஒரு இளையராஜா சாரோட ஆர்ஆர் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுவோமோ அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லா சீன்ஸ்லுமே நம்ம எவ்வளோ வாட்டி இதை பார்த்து ஷூட் பண்ணியிருந்தாலும் எவ்ரி டைம் நான் எனக்கு ஒரு கண்ணு கலங்கிடும், அந்தளவுக்கு தான் அவங்க மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷி ஹாஸ் அ வெரி லாங் வே டு கோ, திஸ் இஸ் ஜஸ்ட் அ சாம்பிள், வெரி ஹைலி டேலண்டட். ஜென்ரலாக ஒரு ஈஸி ஒரு இன்றைக்கி ஒரு ஒரு இஷ்டத்து நாலு வார்த்தை போட்டு ஒரு வைரல் ஆக்கிடலாம் ஒரு வீடியோ, ஒரு சாங்கை வந்து வீடியோ ஆக்கி அப்படி தான் நிறைய மியூசிஷியன்ஸ் இன்றைக்கி டக்கு டக்குன்னு மேலே வந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த படத்தில் லிப்சிங்கே கிடையாது, லிப்சிங்கே இல்லாத எந்த சாங்ஸுமே இல்லை, எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான். ஸோ அவ்வளோ தைரியமாக அது பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஓகே, அதை ஒத்துக்கிட்டு பேக்ரவுண்ட் லிப்சிங் ஈஸியாக ஒரு ஸ்டெப்பை போட்டு 15 minutes ஒரு ரீலை போட்டெல்லாம் வைரல் ஆகிற டைம் இது. இதில் பொறுமையாக பண்ணாங்க. அந்த அவங்களுமே நிறையா லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்காக அந்த புத்தபஸ் ஆர்கெஸ்ட்ராலாம் கேட்டாங்க. ஒரு பாயிண்ட்டில் எங்களுக்குமே பணம் தீர்ந்து போய் என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவங்களே சொந்த காசுலாம் போட்டுச்சு, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பீப்புளெலாம் உள்ள கொண்டு வந்து நிறைய வாசித்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நீங்கள் படம் பார்க்கும்போது நிறைய ஃபீல் பண்ணுவீங்க. இன்னொரு சக்ஸஸ் மீட் மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். அப்போ மீட் பண்ணி நிறைய பேசலாம். தேங்க்யூ.